கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நண்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள். நவம்பர் 23. வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். சங்கீதம் 110:7. நம்முடைய மகிமையுள்ள கர்த்தருக்கு அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருந்தாலும் அனுபவங்களின் நதியில் குடிக்க வேண்டிய அவசியமாயிருந்தது. பாடுகளை சகிப்பதால் மேன்மையான ஞானம் அடைந்ததன் மூலம் தாம் தேவனிடத்தில் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை மெய்ப்பித்து காட்டினார். அவருடைய சரீர அங்கங்களாக இருக்கிறவர்களும் அப்படியே அனுபவங்களின் நதியில் பாடுகளை சகித்து ஞானம் பெற்று கீழ்ப்படிந்து தங்கள் கர்த்தரோடு கூட மகிமை, சாகாமை, கணம், தெய்வீக சுபாவம் ஆகியவைகளை சுதந்தித்து கொள்ளும் நம்பிக்கையை பெற வேண்டும். நமது அருமையான போதகரும் குருவுமாகிய கிறிஸ்து இயேசு அனுபவங்களின் நதியில் குடித்தாலும் தலையெடுத்தாலும் நடந்து முடிந்ததாயிற்று. ஆனாலும் அந்த சம்பவங்கள் நமக்கு முன்பாக வேதாகமத்தில் நமக்கு சாட்சி பகர நம்முன் வைக்கப்பட்டுள்ளது. அனுபவ நதியின் நீரை பருக வேண்டிய வேளை நமக்கு வந்திருக்கிறது. நாம் அந்த ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக வேண்டிய அவசியமான பாடங்களை கற்று தேர்ந்ததாக வேண்டிய நேரம் இது. நாம் அனுபவ ஓடையின் தண்ணீரை ருசி பார்த்து விட்டோம், கொஞ்சம் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொண்டோம் என்பது போதாது. சில சோதனைகளை தாங்கி நாம் வெற்றி கொண்டது போதாது. மேலும் மேலும் தொடர்ந்து இந்த அனுபவங்களை நீரை பருகி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே யாவும் நடக்கட்டும் என்று சந்தோஷத்துடன் சொல்லும் வரை நதியின் நீரை நாம் குடித்ததாக வேண்டும். இந்த நதியின் நீரை குடிக்கவில்லை என்றால் வரப்போகும் மகிமை நமக்கு பங்கிராது என்பதே. ஆமேன்.